நம்ம சரதா சமையலில் ஆட்டுக்குடல் கறி குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இனிப்பு பண்டங்களை சுற்றி மஞ்சளை தூவி வச்சா, மஞ்சள் பொடியை தூவி வச்சா எறும்பு வராது. குடல்கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். குடல்கறி எடுத்து வச்சுருக்கேன். 10 பொடி வெங்காயம் ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். இது தக்காளி பழம், சிறிதளவு மல்லி இலை, சிறிதளவு புதினா இலை, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம், சிறிதளவு கசகசா, 1 பட்டை, 2 அன்னாசிப்பூ, 2 கல்பாசி, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், தேவையான அளவு உப்பு, 2 துண்டு தேங்காய், 10 பொடி வெங்காயம் ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் தேங்காய் கூட வச்சு அரைக்கிறதுக்கு, 3 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1 துண்டு இஞ்சி வெட்டி வச்சுருக்கேன், 5 வெள்ளைப்பூடு அரிசி வச்சுருக்கேன், சிறிதளவு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் செட்டிநாடு மசாலா, தாளிப்பதற்கு 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கடுகு ஒன்று போட்டு. இப்போ மசாலா பொருட்களை வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். சீரகம், பெருஞ்சீரகம், வெள்ளைப்பூடு அரிசி, இஞ்சி, கறி மசாலா பொருட்கள். நல்லா கழுவி வச்ச ஆட்டுக்குடல் கறியை வந்து நான் வந்து குக்கரில் போடுறேன். அரைச்சி வச்சுருக்கிற கறி மசாலா சீரகம் வகைகளை வந்து உள்ளே போடுறேன். இப்போ குடல் நல்லா முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இனிமேல் வந்து நம்ம குக்கரை மூடி 10 விசில் வர்ற அளவு வைக்கணும். தேங்காய் வெங்காயத்தை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஃபேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். அப்புறம் வெங்காயம், தக்காளி பழம்லாம் போடணும். வெங்காயம் போடணும், உப்பு போடணும், இன்னும் இதை நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிட்டு இனிமேல் இந்த நம்ம குடல்கறி குக்கரில் அவிச்சு வச்சுருக்க கறியை இதில் ஊற்றணும். இதில் ஊற்றி எல்லா மசாலாவையும் போடணும். மல்லிப்பொடி, வத்தல் பொடி, செட்டிநாடு மசால் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு. உப்பு வந்து இப்போ போடணும். இப்பவும் உப்பு போடணும் கட்டாயம். இன்னும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படியே வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணணும். எல்லா மசால் வந்து இதில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இனிமேல் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கதை உள்ளே போட்டுரு. அப்படிதான் போட்டு நல்லா அதை நல்லா கிண்டி கொடுக்கணும். எல்லாம் ஜாயிண்ட் ஆகும், நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லாம் கிண்டி கொடுத்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இனிமேல் இது 1-5 நிமிஷமாக தான் அடுப்பில் இருக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்குறோம். இது நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்து பருப்பு போடணும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு உளுந்து பருப்பு போடுறேன். கடுகு இப்போ நல்லா வெடிச்சிட்டு இப்போ வெங்காயம் கருவேப்பிலை போடுறோம். நல்லா செந்நிறமாயிட்டு இனிமேல் நம்ம தாளிச்சிடலாம். நிறமாயிட்டு இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நல்லா குழம்பு தாளித்து ஊற்றியாச்சு. இன்றைக்கி நம்ம சரதா சமையலில் ஆட்டுக்குடல் கறி குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.